الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أنبين إسلامي السوادر غلي الله بن نلريار غلي الله بن بيرر الإنكار نماغ إسلامي ماركة نغلشي ونريل கலந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வல்லநாயன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிமையிற்று முதலில் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பாக அமானிதங்களும் பொறுப்புகளும் என்ற ஒரு தலைப்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த கால சூழ்நிலையில் நமக்கு அவசியமான தேவையான ஒரு தலைப்பு என்றுதான் இந்த தலைப்பை நாம் சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று ஊர் மட்டத்தில் மாத்திரமல்ல சர்வதேச மட்டத்தில் மனிதர்கள் தங்களிடம் வழங்கப்படக்கூடிய அமானிதங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் மோசடி செய்யக்கூடிய சர்வசாதாரண ஒரு சூழ்நிலையை இன்று நாம் உலகத்தில் கண்டு வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அமானிதம் பற்றி நம்பிக்கையாக நேர்மையாக நடந்து கொள்வது என்பது பற்றி புனித அருள்வேதத்தில் பல்வேறு இடங்களில் கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு பண்பாக ஒரு மூமின் தன்னகத்தே கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாக அமானிதம் பேணுதல் எனும் இந்த பண்பு மிக அவசியமானது என்பதை குர்ஆனை கற்கக்கூடிய எவரும் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அந்த வகையில் சகோதரர்களே, இந்த அமானிதம் பேணுதல் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய புனித அல் குர்ஆன் வசனங்களையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் தெரிந்து வைத்திருப்பது, பிறகு அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப எமது வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வது என்பது உண்மையில் நாம் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அமானிதம் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்ற போது இந்த மனித சமுதாயத்தினுடைய அந்த ஆரம்ப படைப்பு நேரத்திலேயே இது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக இது பற்றி பேசப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் எமக்கு கூறுகின்றான். சூரத்துல் அஹ்சாபினுடைய இறுதி வசனங்களை படித்து பார்த்தால் இன்னா அரதுனல் அமானத் அல சமாவாதி வல் அருதி வல் ஜிபால். பிரமாண்டமான படைப்புகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வானம், பூமி, மலைகள். உண்மையில் சகோதரர்களே, மனிதனை விட பல்வேறு மடங்கு, பல கோடிக்கணக்கான மடங்கு பெரியதான இந்த படைப்புகளிடம் அல்லாஹு தஆலா அமானிதத்தை எடுத்து காட்டியதாக, அதை ஏற்று நடைமுறைப்படுத்துமாறு, அதை ஏற்று செயலாற்றுமாறு அவர்களிடம் கூறப்பட்ட போது, அவைகளிடம் கூறப்பட்ட போது அவைகள் அதனை மறுத்துவிட்டன. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் முகமாக மறுத்துவிட்டன என்பது அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த சுமையை சுமந்து இதை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்திவிட முடியுமா என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவைகள் அவற்றை மறுத்துவிட்டன. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பிறகு மனித சமுதாயத்தினிடம் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டி அதனை நிறைவேற்றுமாறு கோரிய போது அதை நிறைவேற்றினால் மிகப்பெரிய கூலியும், நிறைவேற்றா பட்சத்தில் அதற்குரிய தண்டனையும் இருக்கிறது என்று உணர்த்தி சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான். வஹமலஹல் இன்சான், மனிதன் அதனை சுமந்து கொண்டான். சகோதரர்களே, மனிதன் அநியாயம் செய்யக்கூடிய
அறியாமை குணம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்வில் இந்த இரண்டுமே இருக்கின்றது. மனிதனிடம் அறியாமை இருக்கின்றது, அநியாயம் செய்யும் பண்பு கொண்டவனாக அவன் இருக்கின்றான், இருந்தும் மனிதன் அதனை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். பிறகு சூரா அஹ்சாபினுடைய அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு போகும்போது இந்த மனித சமுதாயம் அந்த சுமையை, அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை சுமந்துட்ட இந்த மனித சமுதாயம் மூன்று கூறுகளாக பிரிந்ததை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். லியுஅஸ்ஸிப அல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் ஒரு சாரார், அவர்கள் பகிரங்கமாகவே அல்லாஹ்வை ஏற்பதை நிராகரித்து விட்டார்கள், பகிரங்கமாகவே அவனுக்கு இணை கற்பித்தார்கள். அல்லாஹ் மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டியவன். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வினுடைய பிரதான கட்டளைகளில் ஒன்றுதான் சகோதரர்களே, இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்கள் இறைச்சகன் ஒரே ஒருவன்தான். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனையன்றி அவனுக்கு ஏதொன்றையும் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், சட்டமாக்கி விட்டான், அவனை அன்றி வேறு எவரையும் நீங்கள் கடவுளாக நம்பக்கூடாது, வணங்கக்கூடாது என்பது இந்த உலகத்தில் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் மிக பிரதானமானது. எனவே இந்த கட்டளையை நிறைவேற்றும் விடயத்தில் ஒரு சாரார் பகிரங்கமாகவே அவர்கள் இக்கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ்வை அன்றி வேறு படைப்புகளை கடவுள்களாக ஆக்கிக்கொண்டு அவைகளை வணங்கினார்கள். எனவே அவர்கள்தான் முஷ்ரிகீன்கள், இணை வைப்பாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். இன்னுமொரு சாரார் தான் அல்லாஹ்வை வணங்குவது போன்று நடித்து கொண்டு வெளி உலகத்திற்கு அல்லாஹ்வை வணங்கும் ஒரு படைப்பு நாம் என்று காட்டிக்கொண்டு தங்களுடைய உள் மனதில் அல்லாஹ்வுக்கு எதிரான இந்த சிந்தனையை, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற இந்த கொள்கையை முறியடித்தவர்களாக, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, உள்ளத்தில் அசத்தியத்தை மறைத்தவர்களாக, நயவஞ்சகர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்கள் என்று வர்ணிக்கின்றான். எனவே லியுஅஸ்ஸிப அல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், ஒரு சாரார் நயவஞ்சகர்களாகவும் இன்னுமொரு சாரார் பகிரங்கமாக இந்த அல்லாஹ்வினுடைய அமானிதத்திற்கு மாறு செய்பவர்களாகவும் தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள். எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்ற இந்த கட்டளையை பகிரங்கமாகவே உதாசீனப்படுத்தி அதை சமூகத்தில் பகிரங்கப்படுத்தியவர்கள். பிறகு அல்லாஹு தஆலா வயதூபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத், விஸ்வாசம் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கும் முகமாக என்று அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை அந்த முஸ்லீம்களான மூமின்களான ஆண்களும் பெண்களும் ஏற்று நடந்தவர்கள் என்று இந்த அமானிதத்துக்கு முன்னால் மனித சமுதாயத்தினர் எத்தனை கூறுகளாக, எத்தனை பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து போனார்கள் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா விளக்கி சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த அமானிதம் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம், கருத்து யாது என்பதை உலமாக்கள் விளக்கும் போது பெரும்பான்மையான தஃப்சீர் அறிஞர்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது? தகாலீஃப் ஷரஈயா, அல்லாஹ் எதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு கட்டளையாக சொல்லியிருக்கின்றானோ, இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் ஏவியிருக்கின்றானோ, எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ, இவைகள்தான் அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய அந்த அமானிதம். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொண்ட, செய்வதாக நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட அமானிதம் அல்லாஹ் மூலம் உங்களுக்கு மார்க்க ரீதியாக வழங்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், கட்டளைகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் சட்டங்கள் என்று சொல்லும்போது அது வெறுமனே இபாதத்களை மாத்திரம் குறித்து விட மாட்டாது. இபாதத் ரீதியாக வணங்கி வழிபடுவது என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா பல சட்டங்களை எங்களுக்கு போட்டிருக்கின்றான். இதேபோன்று எமது சமூக வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு சட்டத்திட்டங்கள், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், சமூகத்தில் மக்களோடு பழகுகின்ற போது, இப்படி எமது வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. இது அனைத்துமே அமானிதம் என்ற அந்த வார்த்தைக்குள்
அடங்கி போய்விடும் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, மனிதன் தனது மொத்த வாழ்க்கையையும் அல்லாவிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட அமானிதமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட இடங்களில் நபியவர்கள் சில செயல்களை விசேடப்படுத்தி இவைகளை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தின் போது, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களான பெண்களை இத்தஹஸ்துமூஹுன்ன பி அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டுதான் நீங்கள் அவர்களை உங்களுக்கு மனைவியர்களாக ஆக்கியிருக்கின்றீர்கள், எனவே இது அமானிதம் என்பதை உணர்த்தியிருக்கின்றார்கள். அதேபோன்று வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் இவைகள் உங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள் என்ற அடிப்படையில் பல அம்சங்களை கூறி இந்த அமானிதங்களை பேணுமாறு சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக சகோதரர்களே, அல் குர்ஆன் அமானிதம் பற்றி சொல்லக்கூடிய பல வசனங்கள் இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் உணர்த்தினோம். எனவே சூரத்துல் அஹ்சாபினுடைய இந்த வசனம் பொதுவாக வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் அடக்கக்கூடிய இறை கட்டளைகளை அமானிதமாக சொல்கின்றது. எனவே மார்க்க சட்டங்களை, கட்டளைகளை வாழ்க்கையில் பேணுவது என்பது மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அமானிதம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் பேணப்பட வேண்டிய கட்டளைகள், மனிதர்களுக்கு மத்தியில் பேணப்பட வேண்டிய சட்டங்கள் இருப்பது போன்று அல்லாவுக்கும் எமக்கும் இடையில் பேண வேண்டிய சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டங்களை நாம் கவனத்தில் கொண்டு அவைகளை காப்பது என்பது அது எம்மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. என்று சிலர்களை நாம் பார்க்கிறோம், மனிதர்களோடு பழகுகின்ற போது அந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகளை வழங்குவதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அமானிதம் பேணக்கூடிய மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், நாணயமிக்கவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று ஒரு பகுதி இருக்கிறதே, அந்த பகுதியில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் அதை கணக்கில் கொள்ளாதவர்களாக வாழ்வதை பார்க்கிறோம். சிலர்கள் தங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் மிக நேர்மையானவர்கள், மிக நம்பிக்கைக்குரியவர்கள், பத்திரமாக அனைத்தையும் பாதுகாப்பவர்கள் என்று பெயர் எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த தொழிலில் இருந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை அவர்கள் சிந்திப்பது இல்லை. தொழுகையை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய இன்ன பிற கட்டளைகள் வருகின்ற போது அவைகளை சர்வ சாதாரணமாக எடுத்து விடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை மரணிக்கும் போது அவர் ஹஜ் செய்யும் கடமைக்குட்படுத்தப்பட்டவராக இருந்தும் அதை செய்யாது அவர் இறந்து விட்டார் என்று சொன்ன நேரத்தில், நான் என் தந்தைக்காக ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் நிறைவேறுமா என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சகோதரர்களே, ஹஜ் கடமையாக்கப்பட்ட பிறகு நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது நாம் அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அல்லாவுக்கு நாம் ஆற்ற வேண்டிய ஒரு அமானிதம். எனவே அந்த அமானிதத்தை நாம் செய்யாது இறந்து விடுவோம் என்றால் நாம் மறுமையில் அல்லாவிடம் அதற்காக தண்டிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபி கேட்கிறார், ஹஜ் கடமையான நிலையில் இறந்த என் தந்தையினுடைய அந்த ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினால் அது செல்லுபடியாகுமா என்று கேட்கிறார். சகோதரர்களே, அவருக்கு ஆம் இல்லை என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உன் தந்தைக்கு கடன் இருந்தால், உன் தந்தைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் இருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றி விடுவாயா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்தா, அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடன், அதை நிறைவேற்றுவது மிகவும் அருகதையானது, மிகவும் அவசியமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு உணர்த்தினார்கள். எனவே நாம் மனிதர்களுக்கு மத்தியில் அமானியத்தை பேணுவது எப்படி எமக்கு பொறுப்பு கடமை என்று புரிந்திருக்கின்றோமோ, இதே போன்றுதான்
அல்லாஹ்வுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுவதில் கவனம் கொள்கின்றோமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவ்வலுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌம அல் கியாம அஸ்ஸலா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அடியான் முதலில் விசாரிக்கப்பட போவது தொழுகையைத்தான். அப்போ தொழுகை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்பட்டு அதற்காக கூலியோ தண்டனையோ நீங்கள் வழங்கப்படுவீர்களானால், இந்த உலகத்தில் அல்லாவின் மூலம் உங்களுக்கு சாட்டப்பட்ட ஒரு அமானிதம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அமானிதம் பேணுபவர்கள் என்று சொல்லும்போது நாம் மார்க்க ரீதியான எமக்கு வலியுறுத்தப்பட்ட கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவது என்பது நாம் அமானிதம் பேணும் பண்புகளில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்வேதத்தில் மூமீன்களுடைய இலட்சணத்தை சொல்லும்போது, சூரத்துல் மூமினூன், மூமீன்கள் என்றால் யார், அவர்களுடைய பண்புகள் யாது என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றான். சகோதரர்களே, அதில் ஒரு வசனம்தான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தங்களுடைய அமானிதத்தை தங்களுடைய ஒப்பந்தத்தை பேணுபவர்களாக இருப்பார்கள். எனவே எதுவெல்லாம் அவர்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ, அது மார்க்க ரீதியான கடமைகளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அமானிதம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை பேணும் பண்புள்ளவர்கள் அவர்கள். எனவே மூமினுடைய வாழ்க்கையில் அவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அமானிதம் காத்தல். இதே வசனத்தை அல்லாஹு தஆலா சூரா மஆரிஜிலும் சொல்கின்றான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். தங்களுடைய வாழ்வில் அந்த அமானிதத்தை பேணுபவர்களாக மூமீன்கள் இருப்பார்கள். இது அவர்களுடைய பண்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத்துன் நிசாவில் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், ஏதேனும் பொருட்கள் உங்களிடம் அமானிதமாக வழங்கப்பட்டால் அந்த அமானித பொருட்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். இது அல்லாஹ் உங்களுக்கு இடக்கூடிய கட்டளை. எங்களுக்கு மத்தியில் நாம் அமானிதம் பற்றி பேசுகின்ற போது சகோதரர்களே, பெரும்பாலும் நாம் இதைத்தான் சொல்லுவோம். அமானிதம் காத்தல், அமானித பண்பு என்று சொல்லும்போது எங்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடியவைகள் அல்லது எங்களிடம் சொல்லப்படக்கூடிய இரகசியங்கள் அல்லது எங்களிடம் தந்து வைக்கப்படக்கூடிய பொருட்கள் பொருளாதாரங்கள், இப்படி எதுவெல்லாம் ஒப்படைக்கப்படுகின்றதோ அவைகளை காத்து அவைகளை பேணி உரிய முறையில் அதை திருப்பி வழங்குவது என்பதுதான் அமானிதமாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அமானிதத்தை பேணினால் சமயத்தில் என்னிடம் அது உரியவரினால் வேண்டுமென்றே வழங்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர் தெரியாமல் விட்டு போனதாக கூட இருக்கலாம். இதுவும் அமானிதம்தான். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையில் அடைக்கப்பட்டு வெளியே வர முடியாது தத்தளித்த மூன்று சாரார், மூன்று மனிதர்கள் அந்த குகையிலிருந்து எப்படி வெளிவந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையில் செய்த நல்லறங்களை சொல்லி அல்லாவிடம் துஆ கேட்டார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விடுவை வழங்கினான். அதில் ஒரு மனிதர் என்ன சொன்னார், என்னிடம் ஒரு கூலிக்காரர் இருந்தார், அவர் தன்னுடைய கூலியை பெறாமல் போய்விட்டார், நான் அந்த கூலியை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தேன், அதற்கு சில ஆடுகளை அவர் வாங்கி போடுகின்றார், அது பல்கி பெருகி பட்டியலாக மாறிவிடுகின்றது, ஆட்டுப்பட்டியாக மாறிய பிறகு என்றோ ஒரு நாள் அந்த மனிதன் மீண்டும் திரும்பி வருகிறார், அப்போது நான் உன்னிடம் வேலை பார்த்தேன், அந்த வேலைக்குரிய கூலியை கொடுத்து விடு என்று அந்த வேலைக்கார மனிதன் எதிர்பார்த்தது வேலை செய்த அந்த கூலியை மாத்திருந்தான். ஆனால் அந்த மனிதனுடைய அந்த வேலைக்காரனுடைய பணத்தை எடுத்து அதன் மூலமாக ஆடுகளை வாங்கி போட்டார், அது பெருகிவிட்டது. பிறகு என்ன சொன்னார், இதில் உள்ளவை அனைத்தும் உன்னுடையது தான். சகோதரர்களே, அன்று அவர் வாங்கி போட்ட ஆட்டை மாத்திரம் காட்டி இதுதான் நான் வாங்கி போட்டேன், எனவே இதுதான் உன்னுடைய பணத்துக்கு சொந்தமானது, ஏனையவைகள் எல்லாம் பின்னால் வந்தது என்று சொல்லி அவர் அவைகளை தனக்குரியதாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை, இதில் இருந்து தோன்றியவைகள் தான் அவைகள், எனவே இது அனைத்துமே உனக்குரியது தான் என்று சொல்லிவிட்டார். வந்த அந்த மனிதன் இவ்வளவு காலமும் தன் பணத்தை பாதுகாத்து
ஒரு ஆட்டு பட்டியலையே எனக்கு பெருக்கி தந்தவர், எனவே நன்றி கடனுக்காக ஒரு ரெண்டு ஆட்டை கொடுத்துட்டு போவோம் என்று கூட அவர் நினைக்கல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரோ. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த மனிதர் குகையில் சிக்கி அந்த மனிதர் அங்கு அல்லாவிடம் முறையிடுகின்றார், யா அல்லா, அந்த மனிதனுடைய அந்த அமானியத்தை பாதுகாத்து அவர் வரும் வரைக்கும் அதை பத்திரப்படுத்தி அதை உரிய முறையில் நான் வழங்கிவிட்டேன் என்று சொல்லி அல்லாவிடம் துவா கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு விடுவை கொடுத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்பே சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர், உண்மை பேசுபவர் என்ற சிறப்பு பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு பிரதிகூலி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தன்னுடைய வாழ்வில் அவன் நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொள்பவனாக இருப்பான். சில சமயத்தில் யாரும் எம்மிடம் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, அவருடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதும் செய்திகளை ரகசியமாக தன் உள்ளத்தில் இருக்கும் குமுறலை வெளிப்படுத்தும் முகமாக சில சமயத்தில் ஏதும் செய்திகளை சொல்லலாம். சொல்லிவிட்டு இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று கூட என்ன செய்யலாம், அவர் எம்மிடம் வேண்டுகோள் வைக்கலாம். சகோதரர்களே, வார்த்தை ரீதியாக பேணப்பட வேண்டிய அமானிதம் இது. இப்படி அமானிதம் என்று ஒன்று சொல்லப்பட்டு அதை பேணுமாறு கூறப்பட்டால் அதை பேணுவது பாதுகாப்பது மூமீன் என்ற வகையில் எம் மீது கடமை. சிலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அமானித்தை நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம், ஆனால் மனைவி இடத்துல சொல்லிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அவட்ட எதுவுமே செய்யாமல் வாழ முடியாது மூலவின்றுவாங்க. சகோதரர்களே, அமானிதம் என்றால் அது யாரிடமும் சொல்லப்படக்கூடாது என்றால் மனைவியும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்தான். நீங்கள் மனைவியிடத்தில் சொல்ல, பிறகு அங்கிருந்து செய்தி வேறு திசைகளுக்கு செல்ல, இந்த செய்தி அந்த மனிதனுடைய காதுக்கு போய் சேர்ந்தால் உங்களை பற்றி என்ன நினைப்பார், அமானியத்தை பங்கப்படுத்தி விட்டார், அப்படியானால் நீங்கள் அவருக்கு அநியாயம் செய்துவிட்டீர்கள் என்பதுதான் அங்கு அர்த்தமாகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அமானியத்தை பாதுகாப்பது என்பது, யாரும் ஏதேனும் ஒரு பொருளை எம்மிடம் கொடுத்து விட்டால் கொடுக்கப்பட்ட அந்த பொருளை பாதுகாத்து அவருக்கு திருப்பி வழங்குவது என்பது ஈமானிய பண்பு. இதில் நாம் மாறு செய்தால், பொருள் என்று சொல்லும்போது பண ரீதியானதாக இருக்கலாம், அல்லது பொருட்களாக இருக்கலாம், அல்லது இப்போது நாம் சொன்னது போன்று இரகசியங்களாக கூட இருக்கலாம். எனவே இதை பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லும்போது, முனாஃபிகீன்களுடைய பண்பு யாது என்பதை விளக்கும் போது அதில் ஒன்றாக இந்த அமானிதத்தை பங்கப்படுத்துவது, மோசடி செய்வது என்ற கருத்தில் நபி அவர்கள் நயவஞ்சகனுடைய பண்பில் ஒன்றுதான் இத துமீன ஹான், அவனை நம்பி ஏதாவது வழங்கப்பட்டால், அவனை நம்பி ஏதாவது கொடுக்கப்பட்டால் என்ன செய்து விடுவான், அவன் அதற்கு மோசடி செய்து விடுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பல்வேறு பொறுப்புகளை எம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாவின் மூலமாக எங்கள் மீது சாட்டப்பட்ட அமானிதங்கள், அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், யாருமே விதிவிலக்கு அல்ல, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயதி, நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டு பிரஜைகள் பற்றி விசாரிக்கப்படுவார், ஒரு குடும்பத் தலைவர் தன்னுடைய குடும்பம் பற்றி விசாரிக்கப்படுவார், அந்த குடும்பத்துக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார், ஒரு மனைவி தன் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாள், எனவே கணவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய விவகாரங்களை பாதுகாப்பது என்பது அந்த மனைவியினுடைய கடமை. அடிமையாக இருக்கும் மனிதன் எஜமானனுடைய பொருளில் அவன் பொறுப்பாளராக இருக்கிறான், அந்த பொறுப்பு பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். எனவே நாம் எமது பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோமாக இருந்தால், அந்த விசாரணையின் பின் அதற்காக கூலி அல்லது தண்டனை எமக்கு வழங்கப்படுமாக இருந்தால், அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இவைகள் எம் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அமானிதத்துக்கு பங்கப்படுத்தப்படுவது என்பது மிக சாதாரண ஒரு அம்சமாக ஆகிவிட்டது. அதில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது என்ற அந்த அமானிதமும் தான்,
அல்லது மனிதர்களால் வழங்கப்படக்கூடிய பொருட்களை பாதுகாத்து பத்திரமாக திருப்பி வழங்குவது என்ற விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது எமது தொழிற்சாலைகளில் அல்லது எங்களுடைய ஆஃபீஸ்களில் எங்களிடம் அமானிதமாக கொடுக்கப்படக்கூடியவற்றை நாம் துஷ்பிரயோகம் படுத்துவது என்பது விடயத்திலும்தான், அன்பிற்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக அமானிதங்கள் மோசடி ஆக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் எங்களை பார்த்து மூமீன்களே என்று அழைத்து, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், வ தஹூனு அமானாதிக்கும், உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், வ அன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்தவர்களாக இருக்கும் நிலையில். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு ஒரு சட்டத்தை நாம் விளக்குவது நல்லது என்று நினைக்கின்றேன். அமானிதமாக ஒரு பொருள் எங்களிடம் தரப்பட்டால் அந்த அமானிதமாக தரப்பட்ட பொருளை நாம் பயன்படுத்தலாமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அமானிதமாக எது கொடுக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை சட்டம் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். ஏதாவது ஒன்று எம்மிடம் அமானிதமாக வழங்கப்பட்டால் அமானிதமாக வழங்கப்பட்ட அந்த பொருள் பத்திரப்படுத்தப்பட வேண்டுமே அன்றி அது பயன்படுத்தப்படக்கூடாது. காரணம், அதை கொடுத்தவர் அதை காத்து பத்திரப்படுத்துவதற்கு தான் எமக்கு கொடுத்தாரே அன்றி நாம் அதை பயன்படுத்துவதற்காக கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் எங்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டால் அல்லது நாம் அவரிடம் அனுமதியை கோரினால், இந்த பொருளை நான் பயன்படுத்துவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தருகிறீர்களா என்று அவரிடம் கோரி அவர் அனுமதி தருவாராக இருந்தால், அப்போது அமானிதமாக பெறப்பட்டவைகளை பயன்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அவைகள் காக்கப்பட வேண்டியதே அன்றி பயன்படுத்தக்கூடிய அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, யாரேனும் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை எம்மிடம் கொடுத்து அந்த அமானித பொருள் ஆபத்துக்குள் ஆளாகிவிட்டால், ஒருவர் ஒரு தொகை பணத்தை கொடுத்தார் அல்லது ஏதாவது பெறுமதியான தங்கத்தையோ ஒச்சையோ ஏதாவது ஒன்றை கொடுத்தார், இதை காத்து எனக்கு கொடுங்கள், 3 மாதம் 4 மாதம் போய் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் பின்னால் வருவேன் என்று இப்படி வழங்கிவிட்டு செல்கிறார்கள். நம்மளால் அதை காக்க முடியாவிட்டால் நாம் அதை எடுக்கக்கூடாது, என்னால் முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். இல்லை, அதை பாதுகாத்து தருவதற்கு நான் தயார் என்று நான் அதை எடுத்தால் அதை பத்திரப்படுத்த வேண்டும். அவர் அனுமதித்தால் நாம் பயன்படுத்தலாம். சரி, நாம் அவரிடம் இருந்து பெற்ற அந்த பொருளை பத்திரமாகத்தான் வைத்திருக்கின்றோம், ஆனால் அது ஆபத்துக்கு ஆளாகிவிட்டது. சமயத்தில் திருட்டு போயிருக்கலாம், ஒரு தொகை பணத்தை கொடுத்து விட்டார், வீட்டில் பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன், ஆனால் திடீரென்று திருடன் வந்து என்ன செய்து விட்டான், எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இப்படி அந்த பொருள் ஆபத்துக்கு அழிவுக்கு ஆளானால், இப்போது அமானிதமாக அதை வைத்து கொண்டிருந்த மனிதன் அப்பொருளை வழங்க வேண்டுமா, அது அவருக்கு கடமையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் இந்த சட்டத்தை விளங்கப்படுத்தும் போது என்ன சொல்கிறார்கள், எது அமானா, எதுவெல்லாம் அமானித பொருளாக கையேற்கப்பட்டதோ அவைகளுக்கு அந்த மனிதர் உரிய பாதுகாப்பை வழங்கி அது ஆபத்துக்கு அழிவுக்கு ஆளானால் அப்போது அந்த மனிதர் குற்றவாளியாக ஆகமாட்டார். ஆனால் நிபந்தனை என்ன, அதை உரிய முறையில் அவர் காத்திருக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ஒரு தங்கத்தை கொடுத்தார், இந்த தங்கம் காக்கப்பட வேண்டிய இடம் எது, அந்த உரிய இடத்தில் வைக்காது, எல்லோரும் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் அவர் அதை வைத்துவிட்டு போய்விட்டார், காணாமல் போய்விட்டது. உரிய பாதுகாப்பு வழங்கினாரா? இல்லை, வழங்கவில்லை. அப்போ எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய பாதுகாப்பு முறை என்பது வித்தியாசப்படலாம். ஹெர்ஸ் மிசில் என்று சொல்வார்கள், அந்த பொருளுக்கு தகுதியான பாதுகாப்பு. ஒரு ஆட்டை கொடுத்தால் அதை பட்டியலில் வைத்தான் செய்யணும், அது பாடகம், அதை கொண்டு போய் நம்ம அருமனில் வைக்க முடியாது. தங்கத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அது தங்கம் பாதுகாக்க வேண்டிய இடம், அதுக்குன்னு இருக்குது இடம். எனவே இப்படி வழங்கப்பட்ட பொருள் எங்கு வைத்து பாதுகாக்கப்பட வேண்டுமோ, உரிய இடத்தில் வைக்கப்பட்ட பிறகும் திருட்டின் மூலமாகவோ அல்லது சுனாமி அடித்தது அல்லது வீட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது, இடிந்து விழுந்தது, அந்த பொருள் வீணாகிவிட்டது, நாசமாகிவிட்டது, இப்போது உரிமையாளர் வருகிறார், என்ன செய்வது? சகோதரர்களே, உரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தும் அது அழிவுக்கு ஆளானால் அமானிதமாக அதை வைத்து கொண்டிருந்த மனிதன் பொறுப்புதாரி அல்ல, அதை திருப்பி வழங்க வேண்டும் என்பது அவருக்கு கடமை கிடையாது.
ஒரு மனிதனுக்கு நாம் கடன் கொடுத்தோம், இது அமானிதம் அல்ல. நான் கடன் கொடுத்தேன், அந்த காசை அவர் பயன்படுத்துவதற்கு. அப்போ எனவே பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு போகும்போது கல்வர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த பொருள் எங்கேயோ விழுந்து காணாமல் ஆகிவிட்டது. சரி, இப்போது அந்த பணத்தை பெற்ற மனிதன் திருப்பி வழங்க வேண்டுமா என்றால், ஆம், கண்டிப்பாக வழங்க வேண்டும். அவர் கொண்டு போய் உரிய முறையில் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கும் நிலையில் அதற்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த பணத்தை அவர் உரியவருக்கு வழங்க வேண்டுமா என்றால் கண்டிப்பாக வழங்க வேண்டும். காரணம், இது அமானிதம் அல்ல, இது அவருக்கு நாம் உரிமைப்படுத்தி கொடுத்து விட்டோம். அதுக்கு எது வமான் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு நாம் அதை சொந்தமாக்கி கொடுத்து விட்டோம். ஒரு வியாபாரம் நடந்தது என்று வைத்துக்கொள்வோம். அந்த வியாபார ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டது. வியாபாரி பணத்தை பொருளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். போகிற வரையில் ஒரு ஆக்சிடென்ட், அந்த பொருள் எல்லாம் நாசமாகிவிட்டது. இவர் வந்து, உங்களோட பொருளெல்லாம் நாசமாகிட்டு எனக்கு என்ன காசு கொடுங்கன்னு கேட்கலாமா? கேட்க முடியாது. காரணம், அது சொந்தப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கு அமானிதத்துக்கு சட்டம் கிடையாது. எனவே அமானிதமாக வழங்கப்பட்ட பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பயன்படுத்தப்படுவதாக இருந்தால் உரிமையாளர் அதற்கு ஒப்பந்தம் வழங்க வேண்டும். அமானிதமாக பெறப்பட்ட பொருளை நாம் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கும் போது, உரிய பாதுகாப்பை கொடுத்து வைத்திருக்கின்ற போது அது அழிந்துவிட்டால் அல்லது ஆபத்துக்கு ஆளாகிவிட்டால் பாதுகாத்த மனிதன் அதற்கு பொறுப்பா என்றால், மார்க்க சட்டப்படி அவர் பொறுப்பு கிடையாது. ஆனால் உரிய பாதுகாப்பை வழங்காது அவர் அதில் குறை செய்திருந்தால், உதாசீனம் செய்திருந்தால், கவனீனமாக இருந்திருந்தால், அப்போது கண்டிப்பாக அவர் குற்றத்துக்கு ஆளாகுவார். உரிமையாளர் கேட்டு வரும்போது உதாசீனம் செய்துவிட்டு, இல்லை நான் உரிய பாதுகாப்பை தான் வழங்கி தான் இருந்தேன், கபட்டில் தான் வச்சுருந்தேன், கள்ளம் வந்து கபட்டையும் சேர்த்தே தூக்கிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சகோதரர்களே, உரிமையாளரை அவர் ஏமாற்றியிருந்தார், உலகத்தில் அந்த ஏமாற்றம் என்ன செஞ்சிடும், செல்லுபடியானதாக ஆகி போயிடும். ஆனால் மறுமையில் அல்லாவிடம் குற்றவாளியாக ஆகிவிடுவார், தண்டிக்கப்படக்கூடியவராக ஆகிவிடுவார். எனவே நாம் உரிய பாதுகாப்பு முறையை வழங்காது அதில் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த பணத்தை அவர், அந்த பொருளை திருப்பி வழங்குவது, அவருடைய பொருளாதாரத்தால் வாங்கி திருப்பி கொடுப்பது என்பது அவருடைய கடமை. அவர் உண்மையை சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்டு உரிமையாளர் மன்னித்து விட்டால் அது விஷயம் வேறு. அப்போது அது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு சமரசம். அவர்கள் விரும்பி அதை தீர்த்து கொண்டார்கள். அவர் உதாசீனம் செய்திருந்தாலும் கூட தன்னுடைய குறையை சொல்லி, இப்படித்தான் நடந்தது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவரும் மன்னித்து விட்டாரா? சப்ஜெக்ட் க்ளோஸ். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அமானிதமாக எம்மிடம் வழங்கப்பட்டவைகளை நாம் பாதுகாப்பது. இப்போ இன்று நாம் கம்பெனிகளில் பார்க்கிறோம், அவர்களுடைய ஃபைனான்சியல் கண்ட்ரோலரிடம் சமயத்தில் சில பணங்கள் ஒப்படைத்திருப்பார்கள். அது வந்து அடுத்த மாதம் சம்பளம், இல்லாட்டி ரெண்டு மாதம் சம்பளம் இப்படின்னு சொல்லி, என்ன இப்போ இவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், ஏதோ இவருடைய பணம் போல், இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குதானே, மூணு மாதம் டைம் இருக்குதானே, யாரும் கடன் கேட்டால் இவர் கொடுப்பார். யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க இதை? இது உங்களுடைய பணமா? நீங்கள் இதில் விரும்பிய மாதிரி செயல்படுவதற்கு இல்லை, இது உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டது, இதை எப்படி நீங்கள் பிறருக்கு பயன்படுத்துவதற்கு கொடுக்கலாம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் உலமாக்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சட்ட விளக்கத்தையும், ஒருவர் எனக்கு நம்பிக்கைக்குரியவர், நேசத்துக்குரியவர், அமானிதமாக ஒரு பொருளை தந்துவிட்டு போனார், நான் அதை பயன்படுத்தினால் அவர் கோபிக்க மாட்டார், அவரோடு எனக்கு இருக்கும் நெருக்கம் பழக்கம் எனக்கு தெரியும், அவர் சொல்லவில்லை பயன்படுத்துங்கள் என்று, நான் அவரிடம் கேட்கவும் இல்லை, ஆனால் கொடுத்த பணத்தை அல்லது கொடுத்த பொருளை நான் பயன்படுத்தினால் அவர் அதை ஒத்துக்கொள்வார். உதாரணமாக நாட்டுக்கு போகிறாரு, அவருடைய வாகனத்தை கொண்டாந்து நம்ம வீட்டில் பார்க் பண்ணிட்டு போகிறார், இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லவும் இல்லை, தேவை வந்தால் யூஸ் பண்ணுங்க ஒன்றும் சொல்லலை, கீயை தந்து போட்டு போயிட்டார். இப்போ நான் இந்த கீயை வாங்கி வச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய அந்த வாகனத்தை காத்து வந்த பிறகு கொடுப்பதற்கு நான் அமானிதமாக அதை பொறுப்பேற்றேன் என்பதுதான் அர்த்தம். இப்போ பொறுப்பேற்ற இந்த அமானிதத்தை நான் பயன்படுத்துவது, என்ற வெஹிக்கிள் பஞ்சர் ஆயிட்டு அல்லது என்ற வெஹிக்கிள் ஏதாவது ஒர்க் ஷாப்பில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது, இப்போ நான் கோல் அடித்து நாட்டுக்கு
உங்களோட வாகனத்தை கொஞ்சம் நான் பயன்படுத்தட்டுமா என்று கேட்டு செய்தால் சாலச் சிறந்தது. இல்லை, எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவு கண்டிப்பாக அவர் கேட்டால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் என்று அதாவது எண்ணம் மேலோங்கி இருக்குமானால், பெரும்பாலும் நிலைமை அப்படித்தான் என்பது தெரிந்தால் அப்போது நாம் பயன்படுத்தலாம் என்று அறிஞர்கள் சட்டம் சொல்கிறார்கள். ஆனால் இவ்வாறு பயன்படுத்தும் போது ஆபத்து வந்து விட்டால், இவ்வாறு பயன்படுத்தும் போது ஆபத்து வந்தால், இப்போ நான் சும்மா பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கிறேன், உரிய இடத்துல தான் வைத்திருக்கிறேன், உரிய முறையில் தான் பாக் பண்ணி வைத்திருக்கிறேன், வாகனம் திருடு போய்விட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் அதற்கு பொறுப்பல்ல, நான் அமானிதத்தின் அடிப்படையில் ஏற்றவன். ஆனால் நான் அதை பயன்படுத்தும் போது அப்போது ஏதும் அழிவுகள் வந்தால் அப்போது என்ன செய்வது? எஸ், நான் அதற்கு பொறுப்புதாரியாக மாறிவிடுவேன். நான் அதை செய்து கொடுப்பது, அந்த அமானியத்தை வாங்கி திருப்பி கொடுக்கிறது என் மீது கடமையாக ஆகிவிடும். எனவே சகோதரர்களே, அமானிதம் பேணுவது என்பது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இருப்பது போன்று, விசேடமாக நாம் அமானிதம் பேணுதல் என்று சொல்லும்போது வழங்கப்படக்கூடிய இந்த பொருட்களை பாதுகாத்து வழங்குவதைத்தான் அதிகமாக அமானிதம் பேணுதல் என்று சொல்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, விசேடப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அம்சம்தான் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று மனிதர்களுடைய இரகசியங்களை பாதுகாப்பது. ஒருவர் இரகசியமாக ஒரு செய்தியை சொன்னால் அந்த மனிதனுடைய அந்த இரகசியத்தை பாதுகாப்பது என்பது அமானியத்தில் மிகப்பெரியது. யாரெல்லாம் உலகத்தில் அமானிதங்களுக்கு மோசடி செய்வார்களோ, அது பொருளாதார ரீதியாக உள்ள அமானிதமாக இருந்தாலும் சரி, அல்லது வார்த்தை ரீதியான செய்திகள் ரீதியான அமானிதமாக இருந்தாலும் சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி முஸ்லீம் ஆகியோர் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஜமஅ அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன யௌமல் கியாமா, உலகத்தில் முதல் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழப்போறவர்கள் முழு மொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹுத்தாலா மறுமையுடைய நாளில் ஒன்று சேர்த்து விட்டால், யுர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவா, யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ இந்த உலக வாழ்க்கையில், ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் ஒரு கொடி நட்டப்படும், ஒரு கொடி உயர்த்தி வைக்கப்படும். அதில் சொல்லப்படுமா, மஹாதி இ குத்ரத்து ஃபுலான் இபுனு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் செய்த மோசடி இது என்று மனித சமுதாயத்திற்கு இவர் செய்த மோசடி அம்பலப்படுத்தப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யௌம துபுல சராயிர், அன்றைய நாள் மறுமையுடைய அந்த நாள் எப்படியான நாள் என்றால், எல்லா இரகசியங்களும் பரகசியப்படுத்தப்படக்கூடிய நாள். சகோதரர்களே, உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருப்பார், எவருக்குமே தெரியாது இந்த அநியாயத்துக்கு இவர், இந்த அமானியத்துக்கு இவர் மோசடி செய்தது, ஒருத்தருக்கும் தெரியாது. சமயத்தில் யாராவது ஒரு பொருளை எம்மிடம் ஒப்படைத்து ஒரு பெரிய தொகையை வழங்கிவிட்டு திடீரென்று மரணித்து விட்டார், அப்படியானால் இந்த பொருள் இது யாருக்கு சொந்தமானது? மரணித்த அந்த மனிதருடைய குடும்பத்தவர்களுக்கு சொந்தமானது. சகோதரர்களே, அவர் எம்மிடம் ஒப்படைத்ததை யாருமே தெரியா, யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். சமயத்தில் அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கூட அவைகளை சொல்லாமல் இருக்கலாம். இப்போது நாம் என்ன செய்வது? யாருக்கும் தெரியாது தானே, அப்படியே அதை நாம் சுருட்டி கொள்வோம் என்று சுருட்டி விட்டால், தெரிந்தாலல்லவா அவர்கள் போலீஸுக்கு போகிறாங்க, தெரிந்தாதான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேஸ் போட போகிறாங்க, பிரச்சனை ஆக போகுது, இது யாருக்குமே தெரியாது. சகோதரர்களே, நாளை மறுமையில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதனுக்காக இவர் செய்த மோசடியை குறிப்பிட்டு அங்கு ஒரு பகிரங்க கொடி நாட்டப்படும், அப்போது இவர் கேவலப்படுத்தப்படுவார், பகிரங்கப்படுத்தப்படுவார். இவர் உலகத்தில் மறைத்து வைத்திருந்த இந்த மோசடி அம்பலப்படுத்தப்பட்டுவிடும், கேவலப்பட்டு போவார். சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் கேவலப்படுவது என்பது அந்த கேவலம் சிறிய கேவலம். இன்று நாம் எமது பார்வையில் எதை பெரிதுபடுத்துகின்றோம் என்றால், இந்த உலக விவகாரங்களைத்தான் நாம் பெரிதுபடுத்துகின்றோம். அதனால்தான் ஒரு மனிதனுக்கு தண்டனை வழங்கப்படுவது என்றால் நாம் எதிர்பார்ப்பது இந்த உலகத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் என்றதுதான். அநியாயக்காரர்கள் சமயத்தில் இந்த உலகத்தில் எந்த விதமான தண்டனைக்கும் ஆளாகாமல் கூட அவர்கள் மரணித்து விடலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் அவர்களை விட்டு வைக்கப் போவதில்லை.
சகோதரர்களே, கண்டிப்பாக அவர்கள் மறுமையில் தண்டிக்கப்படத்தான் போகிறார்கள். அந்த தண்டனை தான், மறுமையினுடைய அந்த தண்டனை தான் மனிதனுக்கு மிகப்பெரும் கேவலத்துக்குரிய தண்டனை. எனவே உலகத்தில் தண்டிக்கப்படுவது என்பது அது மறுமையின் தண்டனை போன்ற ஒரு பெரிய தண்டனை அல்ல. ஆனால் எமது ஆசை என்னவென்றால், நாம் எதை எதிர்பார்க்கிறோம், இந்த உலகத்தில் அவங்களுக்கு கேவலம் வரணும், தண்டனை வரணும், செஞ்ச அநியாயத்துக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் உலகத்தில் கொடுப்பான். ஆனால் மறுமையின் தண்டனை என்பது அதுதான் பயங்கரமானது. அதனால தான் அல்லாஹு தஆலா இன்னஹா உலா யுஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் உலக வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள். வயதரூன வராஹும் யௌமன் சகீலா, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமையை, அந்த கடினமான பயங்கரமான அந்த நாளை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வல அஸாபுல் ஆகிரத் அக்பர், மறுமையினுடைய தண்டனை தான் மிகப்பெரியது. எனவே மறுமையில் ஒரு மனிதன் சீரழிக்கப்படுவானாக இருந்தால், மனிதனின் ஒரு மனிதனுடைய பாவம் அம்பலப்படுத்தப்படுமாக இருந்தால், இந்த உலகத்தினுடைய கேவலம் என்பது சகோதரர்களே, அது ஒரு சிறிய கேவலம் தான். ஆனால் மறுமையினுடைய கேவலம் தான் பயங்கரமான கேவலம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அமானியத்துக்கு மோசடி செய்வார்களோ, சமயத்தில் இந்த உலகத்தில் அந்த அமானியத்துக்கு செய்த மோசடி அம்பலப்படுத்தப்படாமல் விட்டுவிடப்படலாம், யாருக்குமே தெரியாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் இவருக்கு என்று விசேடமாக ஒரு கொடியை நட்டி இவருடைய அந்த மோசடியை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அம்பலப்படுத்த போகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அமானிதம் பற்றி நாம் பேசுகின்ற போது விசேடமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய அம்சம்தான் அமானிதத்திற்குள் வரக்கூடிய பொறுப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகள் பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அரசியல் ரீதியான பொறுப்புகள், அல்லது குடும்ப தலைவர் என்ற வகையில், அல்லது ஊர் தலைவர் என்ற வகையில் நாம் ஏற்கக்கூடிய பொறுப்புகள், இந்த பொறுப்புகள் சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் பதவிகளை பெறுவதற்காக அவர்களே முன் வருவார்களோ, அந்த பொறுப்புகள் செய்ய முடியாத அளவுக்கு சுமையாக அவர்கள் மீது சுமத்தப்படும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் தானே முன்வந்து தனக்கு பதவி வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அதற்காக போராட்டம் நடத்தி முன்வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரும் போட்டி. சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி வருபவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை செய்ய முடியாத அளவுக்குள்ள ஒரு சுமையாக அதை ஆக்கிவிடுவான். இவர்களெல்லாம் அவர்கள் வேண்டாது, அவர்கள் கேட்டு முன்வராது, அவர்கள் மீது மனிதர்களால் நீங்கள்தான் இதை செய்ய வேண்டும், இந்த பொறுப்பை நீங்கள்தான் ஆற்ற வேண்டும் என்று சுமத்தப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி அதை நிறைவேற்றுவதற்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை ஏதாவது ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமிங்கள் என்று நியமனம் கேட்டார்கள். நபிக்குரிய சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் இமாரா என்ற அந்த பாடத்தில் இந்த ஹதீஸை பதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் பொறுப்பை தாருங்கள், என்னை கவர்னராக நியமியுங்கள் என்று நியமனம் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் சகோதரர்களே? ஹதீஸில் எப்படி வருகிறது? ضرب بيده على منكبي. அபூதர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் தன்னுடைய கரத்தினால் என் கழுத்து பகுதியில் சந்தில் அடித்தார்கள். அடித்து சொன்னார்கள், யா அபாதர், அபூதர்ரே, இன்னக தாயிஃப், நீர் ஓர் பலவீனமான மனிதர். வ இன்னஹா அமானா, பொறுப்புக்கு என்னை நியமிக்குமாறு சொல்கிறீரே, என்னை கவர்னராக ஆக்குமாறு சொல்கிறீர்களே, அபூதர் அவர்களே, இன்னஹா ல அமானா, இது ஒரு அமானிதம். சகோதரர்களே சொல்கிறார்கள்,
وإنها يوم القيامة خزي ونداما நாளை மறுமையுடைய நாளில் இது கேவலமாகவும் கவலையாகவும் வந்துவிடும். யாரெல்லாம் இந்த அமானத்தை உரிய முறையில் பொறுப்பேற்று நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு தவிர என்று சொன்னார்கள். எனவே அமானத்தை பொறுப்பேற்ற மனிதன் சில சமயத்தில் ஊரில் ஒரு பதவி, அந்த பதவிக்கு தகுதியானவர் நான் தான், நான் அதை பொறுப்பேற்றால் சிறப்பான முறையில் அதை நான் நிறைவேற்றி வைப்பேன், நான் முன் வராத பட்சத்தில் தகுதி இல்லாதவர்கள் வந்து அதை எடுத்து பால்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு அச்சநிலை இருக்குமானால் அதற்கு தகுதியும் அதற்குரிய வாய்மையும் என்னிடம் இருக்குமானால் நான் முன் வருவது தவறு கிடையாது. அதனால்தான் நபி அவர்கள் இந்த இடத்தில் விதிவிலக்கை சொன்னார்கள், இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா, அதை உரிய முறையில் பெற்று, வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, அது விடயத்தில் தனது பொறுப்பும் கடமையும் என்னவோ அதை உரிய முறையில் நிறைவேற்றிய மனிதனை தவிர. எனவே உரிய முறையில் அதை பெறாதவர், தன் பொறுப்பை நிறைவேற்றாதவர், அவருக்கு இந்த பதவி எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் நாளை மறுமையில் இழிவாகவும் கவலையாகவும் ஆகிவிடும். எனவே சமாச்சாரம் என்பது சாதாரணமானதல்ல சகோதரர்களே. இன்று பதவி கிடைக்கிறது என்றால் அதற்காக பாரிய விழாக்கள் நடத்தப்படுகின்றது, மிகப்பெரும் கொண்டாட்டம். ஏன், பதவி கிடைத்துவிட்டால் வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ வசதிகள் வந்து குமியப் போகின்றது, எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது, அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் இந்த பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றாத போது அது விடயத்தில் நாளை மறுமை எப்படி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளாது பெரும் மகிழ்ச்சியை நாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, நாம் சமுதாயத்தில் பதவிகளை, அரசியல் பதவியாக இருந்தாலும் சரி, ஊர் பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, பள்ளி வாயல்களுடைய நிர்வாக பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகளை நாம் பாரமேற்கும் போது அதற்குரிய தகுதி என்னிடம் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தகுதி இருந்ததோ இல்லையோ, எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சண்டை பிடிக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையின் விபரீதத்தை தெரியாது நடந்து கொள்கிறார். எனவே அதற்குரிய தகைமை, அதற்குரிய வாய்மை என்னிடம் இருக்குமானால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை திரைசேரிக்கு பொறுப்பாக ஆக்குமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டினார்கள் அந்த மன்னரிடம். அவர்கள் அப்போது நான் அதை பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள். உண்மையில் சகோதரர்களே, அவர் அல்லாஹ்வின் தூதர், அதற்குரிய அந்த தகைமை அவரிடம் இருந்தது. எனவே தகைமை இருக்குமானால் அதற்காக முன் வருவது என்பது குற்றமல்ல. ஆனால் தகைமை உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லாத போது, இல்லை, தகைமை உள்ளவர்கள் பலர்கள் இருப்பார்களானால் என்னை விட அவர்கள் அதை ஆற்றுவார்கள் என்ற அடிப்படையில் பொறுப்பை நாம் அவர்களிடம் வழங்குவதுதான் என்ன. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் யார் என்ற அந்த தீர்மானத்தின் போது ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே பல்வேறு விவகாரங்களில் முதன்மைப்படுத்தப்பட்டும், நபி அவர்கள் அவர்களை முன்னால் அனுப்பியும், தனக்கு பின்னால் இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக, வருங்கால இந்த சமுதாயத்தினுடைய ஆட்சியாளராக இருப்பதற்கு அபூபக்கர் தான் தகுதி மிக்கவர் என்பதை எத்தனையோ வழிமுறைகளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருந்தும் கூட, மதீனாவில் ஏற்பட்ட அந்த சர்ச்சையின் போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் மக்களிடம் வந்து, உங்களுக்கு இரண்டு அமீர்களை நான் நியமிக்கின்றேன், யாராவது ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரில் ஒருவரை உங்களுடைய அமீருல் மூமினாக, மூமீன்களின் தலைவராக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, சகோதரர்களே, அங்கு அவர்கள் தன்னை சொல்லவில்லை, தன்னை போன்று தகுதி வாய்ந்தவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டார்கள். எனவே நான் முன் வந்து இதை பாரமெடுத்து செய்தால்தான் உரிய முறையில் செய்ய முடியும் என்று நினைக்காது, தன்னை போன்று தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்களை தேர்வு செய்யுங்கள் என்றுதான் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன சகோதரர்களே, உண்மையில்
நாளை மறுமையில் இது மிகப்பெரும் ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை செவ்வனே சீரான முறையில் ஒருவர் ஆற்றி விடுவார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கும் பாக்கியமும் சாதாரணமானதல்ல. நாளை மறுமையில் ஏழு சாரார்களுக்கு நிழல் வழங்குவான் அல்லாஹ் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விசேட நிழலை பெறக்கூடிய தகுதி மிக்க அந்த ஏழு சாராரில் முதன்மையானவரை முதன்மையாக யாரை சொன்னார்கள்? இமாமுன் ஆதிலுன், நேர்மையான ஒரு தலைவர், நேர்மையான ஒரு தலைவர் என்று தான் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நேர்மையான தலைவராக இருந்துவிட்டால் அதற்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய பாக்கியமும் மிகப்பெரியதாக இருக்கின்றது. எனவே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்புகள் என்பது இவைகள் அமானிதங்கள். இதை உரிய முறையில் ஏற்று நிறைவேற்றுவதற்கு தகுதி இருந்தால் மாத்திரம்தான் நான் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். அதை பொறுப்பேற்பதற்கு நான் போட்டியிட்டு கொண்டு வரக்கூடாது. அங்கு சமுதாயத்தில் இந்த பொறுப்பு தகைமை இல்லாதவர்கள் மூலமாக பெறப்பட்டு அவைகள் பங்கப்படுத்தப்படும் என்று அஞ்சினால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் தானே அதை பொறுப்பேற்றுவதற்கு முன்வரலாம். இல்லாவிட்டால் சமுதாயத்தில் அதற்கு தகுதியானவர்கள் இருப்பார்களானால் மற்றவர்கள் அதை பெறட்டும் என்று சொல்லி தான் ஒதுங்கிக் கொள்வதுதான் அவருக்குரிய சிறந்த வழியாக இருக்கின்றது. காரணம், இது பொறுப்பு. இதை உரிய முறையில் நிறைவேற்றாத போது நாளை மறுமையில் மிகப்பெரும் பயங்கரமான ஒரு குற்றத்திற்கு தண்டனைக்கு ஆளாகிவிட நேரிடலாம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வாழ்க்கையில் அமானிதம் பேணுபவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வோம். சகோதரர்களே, சிறிய பெரிய எல்லா விதமான அமானிதங்களையும் பேணும் வாக்கியத்தினை நாம் அல்லாவிடம் வேண்டி பெற்றுக்கொள்வோம். ஏதாவது அமானிதங்களுக்கு நாம் பங்கத்தை உருவாக்கியிருந்தால், மோசடிகள் செய்திருந்தால், மறுமைக்கு முன்னால், மறுமையுடைய வாழ்வுக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே அதற்குரிய பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட அமானிதமாக இருந்தால் உரியவரிடம் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டங்களில், கட்டளைகளில், அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் நாம் மோசடி செய்திருந்தால், அவைகளை நாம் பங்கப்படுத்தி இருந்தால், அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திஃபார் செய்து அவைகளுக்கான மன்னிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வல்லநாயன் அல்லாஹ் அமானியத்தை பேணி வாழ்ந்த உன்னத மூமீன்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன்.